இன்னைக்கு நாம கிறிஸ்மஸ் செய்தியை சும்மா கொஞ்ச நேரம் தான் உங்களோட நான் பேச போறேன். ஏன் அப்படின்னா நீங்க வரதுக்கும் லேட் பண்ணிட்டீங்க, லேட்டாகவே ஆரம்பிச்சாச்சு. அதனால கொஞ்சம் சிரிக்கிறமா நான் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த காரியங்களை நம்ம பார்ப்போம். ஹாலேலூயா, கர்த்தர் நல்லவர். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்க போகிறோம். அவருடைய பிறந்த இந்த அற்புதமான நாளிலே இரட்சகர் என்கிற தலைப்பிலே நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேக இரட்சகர்கள் நான் இரட்சகன், தான் இரட்சகன், இரட்சகன் என்று கூட சினிமா படம் கூட எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான இரட்சகர் இயேசு மாத்திரமே, ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த உலகத்திலே ஒரு மனிதனை மீட்டெடுக்க உண்மையான இரட்சகர் இயேசு மாத்திரமே. யாருமே செய்யாத ஒரு தியாகத்தை, ஒரு பரிகாரத்தை செஞ்சு மனிதனை மீட்க இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு இரட்சகர், ஒரே ஒரு கடவுள் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, அநேகர் உயிரை எடுக்கிறவர்களாக இருப்பார்கள், ஆனால் இயேசு ஒருவர் தான் உயிரை கொடுப்பவராக இருந்தார். அல்லேலூயா. அன்பு என்னவென்று தெரியாமல் காட்டு மிராண்டித்தனமாக இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு அன்பு என்பது என்ன என்பதை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு அப்படின்னால அது இயேசுகிட்ட இருந்து வர்றது தான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இயேசுவை நம்பாம இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அன்பு யார் தெரியுமா? அதான் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்பு இல்லாதவன் இயேசு இல்லாதவன். அல்லேலூயா. அன்பு இயேசுவுக்கு சொந்தமானது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஆரம்ப ஆதி நாட்களிலே தேவன் மனிதனை படைத்து மிக அற்புதமாக படைத்தார். படைத்து அவனை அன்புள்ளவனாக, அறிவுள்ளவனாக, பாசமுள்ளவனாக, நேசமுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக ஆதாமை முதல் முதலாவது படைத்தார். ஆனால் அந்த ஆதாம் கீழ்ப்படியாததினாலே பிசாசு அவனை அடிமைப்படுத்திக் கொண்டான். பிசாசு சொல்றதை அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுவரைக்கும் தேவன் தான் அவனை படைத்தார். தேவனுக்கு பிள்ளையாக இருந்தவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் பிசாசுக்கு பிள்ளையாக மாறிட்டான். இப்ப என்ன நடக்குது? இப்ப ஆதாமுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்குது. இப்ப அந்த மூத்த மகன் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எங்க பிசாசுக்கு அடிமை ஆயிட்டால என்ன நடக்குது பாருங்க. மூத்த மகன் இளைய மகன் மேல பொறாமை கொண்டு கொலை செஞ்சு போட்டுட்டான். கூட பிறந்த சகோதரனையே கொண்டுட்டான். காட்டு மிராண்டிகள் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பிசாசுக்கு அடிமையானாலே அந்த மனிதன் ஒரு காட்டு மிராண்டியா தான் இருக்க முடியும். அடிமையா ஆயிட்டாலே ரொம்ப சிரமங்க. அன்புங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது பாருங்க. அப்படி காட்டு மிராண்டி தரமான ஒரு மனிதன், அப்படிப்பட்ட மனிதனை கூட இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? மன்னிச்சு ஒழுங்கா இருன்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சுட்டு அவன் தம்பியோட அந்த தம்பி கொண்டு வரான். அவனுடைய காணிக்கையை தான் அவர் அங்கீகரிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் அவனுக்குள் அந்த அன்பு கிரியை செய்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கூட அநேக காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இயேசுவை நம்பின ஒரே காரணத்தினால் நம்மளுக்குள்ளே அன்பு என்கிற ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆமா, குடும்பத்தையே நேசிக்க தெரியாத நபர்களாக கூட இருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு குடும்பத்தை எப்படி நேசிக்கணும், சக மனிதரை எப்படி நேசிக்கணும், எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள காரியம் இந்த அன்பு என்கிறதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம் தலைப்புல இரட்சகர் என்கிற தலைப்புல நாம் பார்க்க போகிறோம். லூக்கா இரண்டாம் அதிகாரம், இரண்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா இரண்டாம் அதிகாரம், இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த உலகத்துல யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லாங்க. இந்த உலகத்துல நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. நான் தாங்க கடவுள் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மனுஷனே கடவுள்னு சொல்றான், அது கடவுள் இது கடவுள்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதாரம் கடவுள் இருப்பதற்கு ஆதாரம் இந்த பைபிள் மாத்திரம்தான். வேற கடவுள் இருக்கிறதுக்கு ஆதாரம் ஒண்ணுமே கிடையாது, தெரியுங்களா? பூர்வீகமா சொல்லப்பட்ட காரியங்கள் தான், நம்பப்பட்ட காரியங்கள் தான். ஆனால் ஆணித்தனமாக வேதாகமல் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு மட்டும்தான். இயேசு தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்பட நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட நாளிலே ஆகவேதான் நாம் எங்கு அங்கே இங்கெல்லாம் சுத்தி கடைசியில் என்ன பண்ணிட்டோம், எனக்கு இயேசு போதும்பா அப்படின்னு சொல்லி வந்து சரண்டராகி உட்கார்ந்துருக்கிறோம்.
அப்ப அப்படிப்பட்ட தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் கிடையாது, 10 out of 11 கிடையாதுங்க, மிக சிறப்பு மிக்க ஒரே தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 2 அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது, 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தேவதூதன் வர்றான், யாரு, காப்ரியல் தூதன். உடனே அவன் புறப்பட்டு வர்றான், ஆண்டவரிடத்துல இருந்து கட்டளை பெற்றுக்கொண்டு உடனே வந்து, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எதுக்கு? காப்ரியல் தூதனுடைய வேலையே என்னன்னா நற்செய்தி அறிவிப்பது தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். காப்ரியல் அப்படின்னாலே நற்செய்தியாளன் அப்படின்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் நல்லதை மட்டுமே சொல்லுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நற்செய்தியை அவன் சொல்லும்படியாக வந்து அவன் சொல்றான், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறான். என்ன நற்செய்தி சொல்றான்? 11வது வசனம் சொல்ல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. வேற யாரு பிறந்ததுக்கும் இறந்ததுக்கும் உயிர்த்ததுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது தெரியுமா? நான் எந்த மதத்தையும் தவறாக சொல்லவில்லை, ஆனால் இன்று எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் அந்த கடவுள் பிறந்ததற்கும் இறந்ததற்கும் உயிர்த்தெழுந்ததற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் பிறந்ததற்கும் இறந்ததற்கும் உயிர்த்தெழுந்ததற்கும் இன்றும் நம் கண்கள் காணும்படியாக அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எருசலேம் போனோம்னா பார்க்கலாம் இயேசு எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் போனார், எங்கே அவர் அடக்கம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரே கலரை இயேசுவின் கலரை தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்ற எல்லா கலரையும் மூடி தான் இருக்கும் இல்லையா? செத்து போனால் மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் மண்ணோட மண்ணா மக்கள் இல்லைன்னா இழுத்து போட்டுட்டு வேறையால் புதைச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட தெய்வம். அப்போ ஆகதான் இங்கே விசேஷமாய் தேவதூதர்களை அனுப்பப்பட்டு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்ப, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ்னு கொண்டாடிட்டு இருக்கோம். நேத்திலிருந்து பயங்கர களைக்கட்டி இந்த உலகமே, உலகம் முழுவதும் நீங்க நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரோம், பிரேசில், அமெரிக்கா, எந்த கனடா, எந்த தேசத்தை பார்த்தாலும் சும்மா ஜெகஜோதியா இருக்கும். இந்த டிசம்பர் முழுவதுமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க. அவங்கெல்லாம் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, தமிழ்நாட்டில் நேத்து நைட்ல இருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா நாம இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் இரட்சகர் பிறந்த நாள். அல்லேலூயா. யாரு பிறந்தது சொல்லுங்க? என்னுடைய இரட்சகர் பிறந்த நாள் சொல்லுங்க. என்னுடைய இரட்சகர் பிறந்த நாள். ஆமா, உங்களுக்கு சொந்தமாக்கி சொல்லுங்க, என்னுடைய இரட்சகர் பிறந்த நாள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப அற்புதமாய் சொல்லுகிற காரியம், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரெகுலராகவே இந்த கிறிஸ்மஸ் டைமில் தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம் அப்படின்னா, ஏசாயா, எடுத்துக்கங்க, ஏசாயா 9வது அதிகாரம். இவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசிகள் மூலியமாய் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. பாருங்க, ஏசாயா 9 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 9:6 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திராண்டவரே, அல்லேலூயா. போத்தம் போய் கூட்டிட்டு வா, சீக்கிரம் வா. ரோடு கிராஸ் பண்ண பயப்படுறாங்களாம், போய் கூட்டிட்டு வா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இங்க நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன, நமக்கு ஒரு பாலகன்
பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஏன் இயேசு பிறக்க வேண்டும் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் காலையிலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு இந்த வசனம் அனுப்பிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் ஆவியவர் தெளிவாய் அதோட ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருந்தால் நாம் பிறந்தது வீணாக போயிருக்கும் நம்ம பிறந்ததுலேயே அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும் ஆமீன் சொல்லுங்களேன் நம்ம பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இயேசு பிறந்ததுனாலே மாத்திரமே இயேசு மட்டும் பிறக்கலைன்னா நமக்கு ரட்சிப்பே கிடையாது தெரியுமா யாருமே பரலோகம் போக முடியாது யாருமே பாவத்திலிருந்து வெளியில வர முடியாது யாருமே அன்பா இருக்க முடியாது மனுஷனை மனுஷன் அடிச்சு தின்னு உலகமே அழிஞ்சு போயிருக்கும் அல்லேலூயா சொல்லுங்களேன் இன்னைக்கு அப்படிதானே இருக்கிறாங்க இன்னைக்கே பாருங்க மனுஷனை மனுஷனை அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நீ பெருசா நான் பெருசா இவனை கவுக்க இவன் பில்லி ஜூனியா வைக்கிறான் இவனை கவுக்க இவன் பில்லி ஜூனியா வைக்கிறான் நடக்குதா இல்லையா இந்த உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ காரியம் நடக்குது மனுஷனை மனுஷன் சாகடிச்சு சந்தோஷப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பிறக்காமல் இருந்திருந்தால் இன்று எல்லோருமே அப்படித்தாலும் வாழ்ந்து வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் எல்லாமே நரகத்துக்கு தான் போயிருக்கணும் அவர் பிறந்ததினால் மாத்திரம்தான் பரலோக வாழ்வு நமக்கு கிடைத்தது ஆமென் சொல்லுங்களேன் இரட்சகர் மாத்திரம் நமக்கு பிறக்காமல் இருந்திருந்தால் நமக்கு இரட்சிப்பு கிடையாது பரலோகமும் இல்லாமல் போயிருக்கும் அல்லேலூயா சொல்லுங்களேன் இரட்சகர் இல்லை என்றால் இரட்சிப்பு இல்லை ஆமென் சொல்லுங்களேன் இரட்சிக்கப்பட்டதுனால தான் நீங்க உட்கார்ந்துருக்கோம் அல்லேலூயா எவ்வளவு குடிகாரனா இருந்தாலும் கொள்ளக்காரனா இருந்தாலும் கொலகாரனா இருந்தாலும் விபச்சாரக்காரனா இருந்தாலும் திருந்தி உட்கார இடம் தான் இயேசு கிறிஸ்துவின் ஆலயம் அல்லேலூயா சொல்லுங்களேன் எப்பேற்பட்ட கடினமான ஒரு மனிதனையும் மனுஷியையும் திருத்தி கொண்டு வந்து உட்கார வைக்கிற இடம் தான் சர்ச்சு சரியா இயேசு இல்லைன்னா அந்த சர்ச்சை வந்திருக்குமா இயேசு பிறக்கலனா யோசிச்சு பண்ண யோசனை பண்ணி பாருங்க அப்ப எத்தனை கொலகாரன் எத்தனை திருடன் எத்தனை மல்ல மாறி எத்தனை எத்தனை பேர் தெரிஞ்சிட்டு இருப்பான் யோசனை பாருங்க அப்ப என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சீக்கிரம் அழிஞ்சு போயிருக்கும் உலகமே அல்லேலூயா சொல்லுங்களேன் இரட்சகர் பிறந்ததினால் மாத்திரம்தான் இன்று கடினமான மனிதன் கூட இரட்சிக்கப்பட்டு நல்ல திருந்தி நல்ல மனிதனாய் ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் அல்லேலூயா அநேக இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா போதை பழக்கத்திலிருந்து விடுதலையாக முடியாதவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் இருக்கிறார்கள் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் திருந்தி இனி எந்த இதுவும் செய்ய எத்தனை ரவுடிங்க திருந்தி இருக்கிறாங்க தெரியுமா அல்லேலூயா சொல்லுங்களேன் கர்த்தர் நல்லவர் ஆகவே இரட்சகர் நமக்கு தேவை ஆமேன்னு சொல்லுங்களேன் சொல்லுங்க இரட்சகர் நமக்கு தேவை ஆமேன் ஏனென்றால் இரட்சகர் இருந்தால்தான் இரட்சிப்பே உண்டாகும் நாம் அதனாலதான் இரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அல்லேலூயா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால என்னால பேஸ் பண்ண முடியும் தெரியுமா ஆனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படிப்பாளி அறிவாளியா இருந்தாலும் இயேசுவை அறியாதவனால் பாருங்க பிரச்சனை வரும்பொழுது அவனுக்கு பேஸ் பண்ண தெரியாது அவன் எடுக்கிற ஒரே முடிவு சூசைட் பண்ணிக்குமா வேற வேற வழியே இல்லை அவன் பயந்து பயந்து தான் வாழணும் வேற வழியே கிடையாது ஆனா இயேசுவை நம்புகிறவர் வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனை வியாதி வந்தாலும் எத்தனை கடன் பிரச்சனை வந்தாலும் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் கர்த்தர் இருக்காரு அல்லேலூயா சொல்லுங்களேன் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க தோல்வி எனக்கு இல்ல சொல்லுங்க தோல்வி எனக்கு இல்ல என் இரட்சகர் பிறந்ததினால் சொல்லுங்க என் இரட்சகர் பிறந்ததினால் தோல்வி எனக்கு இல்ல பர்னல்சன் சொல்லுங்க என் இரட்சகர் பிறந்ததினால் தோல்வி எனக்கு இல்ல நம்ம வாலிப தம்பிங்க நிறைய இருக்கிறீங்க நீங்களாம் வாயை திறந்து பாடி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கூட்டம் வந்துருப்பா ரட்சிப்பு வந்துருப்பா நீங்களாம் பேசணும் எல்லாம் பேசணும் அல்லேலூயா சொல்லுங்கள ஆமா அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்ப நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அவருடைய இரட்சகர் அவர் எப்படிப்பட்ட இரட்சகர் அப்படின்னா ரெண்டு சாமுவேல் எடுத்துக்கங்க ரெண்டு சாமுவேல் எடுத்துக்கங்க 22 மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடம் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடக்கி நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் ஆமென் சொல்லுங்களேன் எதுக்கு நீங்களாக்கி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எதுக்கு எதுக்கு வல்லடிக்கினா என்ன இவ்வளவு வேகமா சொன்னீங்களா வல்லடிக்கினா என்ன சொல்லுங்க வல்லடிக்குன்னு சொல்லுங்க நிறைய விவரம் தெரிந்தவர்கள் உலக ஞானம் நிறைந்தவர்கள் நிறைய இருப்பீங்க நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம் வல்லடின்னா என்ன வல்லடிக்குன்னா என்ன படிக்கிற தம்பிங்க இந்த 12th படிக்கிற தம்பி இருக்காரு நர்சிங் படிக்கிற தம்பி இருக்காரு அங்கே அவர் வேற லெவலில் பிஸ்னஸ் மேன் உட்காந்துருக்காரு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க வல்லடிக்குன்னா என்ன வல்லடிக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிற இங்கே ஒரு ஞானி உட்காந்துருக்காரு சொல்லுங்க
சாலமோன் மாதிரி கவிதை நல்ல பாடல் எழுதக்கூடியவர் சொல்லுங்க. வல்லடிக்கு வல்லடி, சரி நானே சொல்லிடுறேன். வல்லடி வல்லடிக்கு அப்படின்னா கொடுமைக்கு, கொடுமை இருக்குல்ல என்ன கொடுமையாக இருக்குப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கொடுமைக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுமைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய ரட்சகர். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த மாதிரி கொடுமையாக இருந்தாலும் உங்களை அவர் காப்பாற்றிடுவார். எந்த மாதிரி கொடுமையாக இருந்தாலும் காப்பாற்றிடுவார். பாருங்கள், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோன்னு சொல்லி மூணு பேரை அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு பொற் சிலையை உருவாக்கி இதாண்டா சாமி குழுந்து கும்பிட்டு வணங்கடான்னு சொல்கிறான். இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரே சாமி தான் இருக்குது, இயேசு சாமி தான்டா, வேறு எந்த சாமி என்னால் வணங்க முடியாதா, அவர் தாண்டா சாமி, வேறு சாமியெல்லாம் வணங்க முடியாதான்னு சேலஞ்சு பண்ணுறான். இப்ப இந்த ராஜா என்ன பண்ணிட்டான், ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த மூணு பேரையும் தூக்கி கொண்டு போய் பெரிய குண்டர்கள் வச்சிருப்பானுங்க, அந்த அரக்கன்கள் அவனுங்களை இவங்களை தூக்கி கொண்டு அந்த நெருப்புக்குள்ள போடுங்கடான்னு. அந்த நெருப்போட அளவு எப்படின்னா, இவனுங்களை தூக்கி போட்டவனுங்க பக்கத்துல போகும்போதே தூக்கி போட்டவனே தூக்கி போட்டவன் செத்து போயிட்டான். அவ்வளவு மோசமான நெருப்பு, அவங்களை அவித்து போட்டதான். ஆனா அந்த மூணு பேர் நெருப்புக்குள்ள விழுந்தானுங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய கொடுமை. எங்க நெருப்போட கொடுமை கொடுமையா இல்லையா, குக்கர் சொட்டவங்களுக்கு தெரியும், எண்ணெய் காயும் போது தெளிச்சவங்களுக்கு தெரியும். தம்பி பட்டர் பண்ண போடுறாரு, சில நேரத்தில் சூடெல்லாம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு, சூடு வரும்போது தெரியும் சுருக்குன்னு, எல்லாம் சின்ன சூடவே நம்மளால தாங்க முடியாது. ஆனால் பயங்கரமான தீ எறியுது, அதுக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் முடி கூட கருகலையாம், அவர்கள் ட்ரெஸ்ஸு கூட வேகலையாம், அப்படி ஃப்ரெஷ்ஷா. மூணு பேரை தான் தூக்கி போட்டாங்க, நாலாவதா ஒரு ஆள் சேர்ந்து சுத்தினாராம், ஆண்டவர் கூடவே இருந்து அவங்கள காப்பாத்தினாராம். இதுதான்டா சாமி, இதுதான் கும்பிடுறான்னு சொன்னான் பாத்தீங்களா ராஜா. அவன் சொல்றானா, உன்னுடைய தெய்வமே உண்மையான தெய்வம்னு சொன்னான். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது, எப்படிப்பட்ட கொடுமையாக இருந்தாலும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுமை கொடுமையான ஒரு சூழல் வருகிறது என்றால் கவலைப்படாதீங்க, அழுது புலம்பிராதீங்க, துக்கம் அடைச்சு உட்காந்துடாதீங்க, மயக்கப்பட்டுறாதீங்க, ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. என்ன மாதிரி கொடுமையாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, என்னை கொடுமையிலிருந்து காப்பாற்றுகிற ரட்சகர் என் தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நீங்கள் அதை மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து ஏசாயா 43, யாருமே சொல்லாத ஒரு வார்த்தைங்க. ஏசாயா 43 எடுத்துக்கங்க. 11வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 43:11 சொல்லுகிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா, யாராவது சொல்லியிருக்காங்களா, நானே கர்த்தர். நான் கர்த்தர் அப்படின்னா நான் கடவுள் என்று அர்த்தம். நானே கடவுள், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. காப்பாற்றின ஒருத்தனாலையும் காப்பாற்ற முடியாது. நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அவன் காப்பாற்ற வேமன் காப்பாற்றுமா, அவன் பண்ண வேமன், யாரும் காப்பாற்ற மாட்டாங்கப்பா, நான் தான் காப்பாற்றணும் ஆண்டவர் சொல்கிறார். அல்லையே சொல்லுங்களேன். அவர் தான் காப்பாற்றுவார். எந்த சூழலிலும் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவர் அவளை தில்லா ஹானஸ்டா கெத்தா சொல்கிறாரு, நானே கர்த்தர், என்னை தவிர ரட்சகர் இல்லை. என்னை விட்டால் உனக்கு வேறு வழி இல்லை. அதனால ஒழுங்க என்ன பண்ணிக்க, என்ன பிடிச்சுக்க. அல்லேலூயா. ஆமா, இந்த சின்ன பசங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருந்து அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே அப்பா ஏசப்பா நல்லா ஜாலியா இருப்பானுங்க. ஆண்டவர் கூட நல்லா ஒரு க்ளோஸா இருப்பானுங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாலும் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, வர மாட்டாங்க, சரியா உட்கார மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க, பாட மாட்டாங்க, கொட்டாய் வருவான், அப்படி பண்ணுவோம், தலையை சுருவாங்க, செல்ல நோண்டுவாங்க, ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்கும்னா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும் பாருங்க. அன்னைக்கு பிடிப்பான் பாருங்க ஆண்டவரை. அதுக்கப்புறம் அவனை போல ஆண்டவரோட நெருக்கமா இருக்க யாரால முடியாது பாருங்க. இதுதான் ஏன்னா அவனுக்கு தெரியும், வேற வழி இல்லைடா, அவரு தாண்டா நமக்கு எல்லாமே. நான் அவன் ஒரு நாள் அந்த நேரம் வரும், அது சரண்டர் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா அனலாக இருப்பானுங்க, அக்னியாக இருப்பானுங்க. அந்த பசங்களாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும். அல்லேலூயா. அநேகருக்கு சில கவலைகள் இருக்கிறது. என்னுடைய பையன் ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் இருக்கான் ஆண்டவருடைய காரியத்தில், என்னுடைய மக பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தேவனுடைய தொடுதல் வரும், கர்த்தருடைய அக்னி போடப்படும், கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு பேசுவார், அவளோடு பேசுவார். அப்படி பேசும் பொழுது அந்த இருதயம் உடைக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமுள்ள இருதயமாக அது மாறும் பொழுது அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்வார்கள். அல்லேலூயா.
அன்று திறக்காத வாய்கள் திறக்கப்படும், ஆண்டவருக்காக ஓடாத கால்கள் ஓடும், ஆண்டவருக்காக அசைக்கப்படாத கைகள் அசைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனுங்க, அவர் செய்வார். நம்மளாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கங்க. நம்ம பேச்சு இந்த அளவுக்கு கேட்டு வர்றதே பெரிய விஷயம். ராமே சொல்லுங்களேன். இப்போ வாங்கப்பா. ஆ ரைட்டு, இது கூட நம்மளால் கிடையாது தெரியுமா. தேவன் அவர்கள் மேல் வைத்த கிருபை, அவர்கள் வைத்த மகிமை. வாலிப வயதில் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன் ஒரு தாய் தகப்பனால வாலிப வயசில் இன்னைக்கு பாருங்க, இந்த பசங்க இருக்கானுங்க, சின்ன சின்ன பசங்க இருக்கானுங்க, இப்போ ஈஸியாக சொல்கிற பேச்சு கேட்பானுங்க, கேட்கலன்னா ரெண்டு அடியை போட்டால் கம்முனு கேட்பானுங்க. ஆனால் வளர்ந்தோன்ன பாருங்க, கொஞ்சம் முரண்டு பண்ணுவானுங்க. ஆனால் நம்மளால் முடியாது, அவரால் முடியும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் அழகாக வளைச்சி நெளிச்சி சுத்தமாக அப்படியே உருவாக்கி அற்புதமாக மாற்றி கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே இரட்சகராக இருக்கிறார். அடுத்து ஏசாயா 49:26 எடுத்துக்கங்க. 49:26 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. வாசிங்க 49:26. உன்னை ஒடிக்கினவர்களே மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், மதுபானத்தால் வெறிகொள்வது போல் தங்கள் இரத்தத்தினால் வெறிகொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் மீட்கிற இரட்சகர். அவர் வந்து இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா காப்பாற்றுற குழுவெல்லாம் இருக்கு, ஃபயர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா மிலிட்ரியிலேருந்து வராங்க காப்பாற்றுறதுக்கு. ஆனால் எல்லாத்தையும் உயிரோட காப்பாற்றிடுறாங்களா? எப்போ நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டுது. ஆனால் இவர் மீட்கிற இரட்சகர், எந்த சூழலாக இருந்தாலும் ஜீவனோட மீட்டு கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஆகவே தான் சகோதரி போய் சொல்கிறார், மரியாதை மார்த்தாலும் என் சகோதரன் மறித்து போய் விட்டான் ஆண்டவரேன்னு சொல்லி நாலு நாளாச்சு கல்லறைக்குள்ள வச்சு போய் உயிரோடு எழுப்பி கொண்டு வராரு. லாசருவே வெளியே வான் உயிரோடு எழுப்பி கொண்டு வராரு. ஏனென்றால் மீட்கிற இரட்சகர். அல்லேலூயா. உயிருள்ள செத்தவனை கூட உயிரோடு எழுப்புகிற வல்லமை இல்லை இயேசு நம்முடைய இரட்சகர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால தாங்க செத்து போயிருவோன்னு சொல்லி கூட என்னை உயிரோட ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உசுறு போயிட்டு இருக்க இப்போ கொண்டு வந்திருக்கீங்களே என்னங்க, ஒருத்தனால காப்பாற்ற முடியாது பார்த்துக்கங்க, கர்த்தரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. டாக்டரே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மண்டை குழம்பிருச்சு டாக்டருக்கே. அல்லேலூயா. ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் வேணான்ட்டாங்க. அடப்பு நிறையா இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பழைய அடப்பையும் காணான்ட்டானுங்க ஹார்ட்டில். அவனுக்கே ஒரு, அதாவது என்ன சொல்றது, டாக்டருங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அடுத்ததாக எபேசியர் 5 எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5. ஏனென்றால் அவர் இரட்சகராக பிறந்தார். ஏன் நம்முடைய இரட்சகராக அவர் பிறந்தார், அதை தான் இப்ப நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். எபேசியர் 5:23 வேகமா வாசிக்க பார்க்கலாம். 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரம், இந்த சரீரம்னா என்ன, இந்த சரீரம் சொல்லுங்க, சரீரம் சரீரம்னா என்னப்பா, உடம்பு தெரியலையா, உடம்பு சொல்லு. ஆ உடம்பு, ஆமா. சரீரம்னா என்ன கனகராஜன், சரீரம்னா என்ன, ஆமாம், சரீரம் என்றால் நம்முடைய உடம்பு தான் சரியா. இந்த அங்கே பாருங்க, அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். இந்த சரீரத்தில் ஒரு இரட்சிப்பு வேணும்னா இயேசுவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவால் மட்டும்தான் முடியும், அவர் தான் இரட்சிக்க முடியும். மருத்துவரே கைவிட்டுறாங்களா இல்லையா, மருத்துவர் கைவிடுறாங்களா இல்லையா, இல்லைங்க என்னால் முடியலைங்க, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, காப்பாற்ற முடியாதுங்க, வேறு வழி இல்லைங்க சொல்கிறாங்களா இல்லையா. சினிமாவில் மட்டும் சொல்கிறது இல்லைங்க, நாடகத்தில் மட்டும் சொல்கிறது இல்லைங்க, நிஜத்திலேயே டாக்டர்கள் சொல்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கும் அப்படி தானே சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். நம்முடைய உடம்பு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவை நம்பி வாழும் பொழுது அவர் இரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நான் மீண்டும் மீண்டும்
நான் கர்த்தருடைய மகிம் நாம மகிமைப்படுவதற்காக அந்த சாட்சியை சொல்றேன். எதுக்காக அப்படினா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு புதிதாக இப்போ சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அக்காவோட சாட்சியை போன நேற்று கூட நம்ம பேசணும் அதை பற்றி, அதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க. சரீரத்துக்கு இரட்சகர் அப்படின்னா என்னென்னா, 40 நாளும் தொடர்ந்து உதரப்போக்கு நிற்காமல் போனால் ஒரு மனுஷியோட உடல்நிலை எவ்வளோ மோசமாகும் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்களே நல்ல ரத்தமும் போயிடும் சேர்ந்து. நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க, எந்த மருத்துவரும் எந்த மருந்தும் சுகமாக்காத அந்த பிரச்சனையை இயேசு சுகமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவர் யாரு இரட்சகர், யாரு நம்ம உடம்புக்கு யாரு தான் இரட்சகர், இயேசு தான் இரட்சகர். இந்த உடம்புல ஒரு பிரச்சனைன்னா இயேசு கிட்ட சொல்லுங்க, அவர் உங்களை காப்பாத்துவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எத்தனை ஆஸ்பத்திரி வேணாலும் போயிட்டு வாங்க, அங்க ஒன்றும் சரியாகலன்னா சோத்திரம், அங்க ஒன்றும் சரியாகலன்னா இயேசுவை பிடிச்சிக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் மருத்துவத்தை குறை சொல்லவில்லை, இயேசு நல்லவர் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. முடியாததெல்லாம் அவர் முடிச்சு கொடுத்துருவார் நம்ம வாழ்க்கையில். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய சரீரத்திற்கு இரட்சகர் இயேசுதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய கண்ணுக்கு, நம்முடைய காதுக்கு, நம்முடைய மூக்குக்கு, நம்முடைய கைக்கு, காலுக்கு, உடல் உறுப்புகள் உள்ளுக்குள்ளே நம்ம இந்த உடம்பு எப்படியெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் இரட்சகர் யார் என்றால் அவர் தான். நல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை உருவாக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டர் பொம்மையை உருவாக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ உருவாக்கும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் உருவாக்குறவன் அது ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணுவானா சரி பண்ண மாட்டானா, சரி பண்ணுவானா சரி பண்ண மாட்டானா? ஏன்னா உருவாக்குனது யார் தான். ஆனால் ஒருத்தன் முத முத ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குனானா அது ரிப்பேர் ஆச்சுன்னா வேற யாராலையும் சரி பண்ண முடியாது, அவனால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல என்னென்ன சிப் வச்சிருக்கோம் என்னென்ன கனெக்ஷன் பண்ணியிருக்கன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல ஏன் சரீரத்துக்கு அவர் இரட்சகராக இருக்கிறார் என்றால், இந்த சரீரம் இயேசுவால் உண்டாக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சரீரம் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கு, யாரால உண்டாக்கப்பட்டிருக்கு? ஆமாம், இதை வந்து தயாரிச்சது யாருன்னா இயேசு தான். நம்மளை நம்ம சரீரத்தை தயாரிச்சது யாரு தான், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு உள்ளுக்குள்ளே. எவ்வளோ அழகு பாருங்க, மனுஷங்குள்ள இப்படி தான் ஹார்ட் இருக்கணும், இப்படி தான் வந்து நுரையீரல் இருக்கணும், இப்படி தான் கிட்னி இருக்கணும். எவ்வளோ அழகான ஒரு படைப்பு பாருங்க. அல்லேலூயா. படைத்தவருக்கு தான் தெரியும் இதை எப்படி பக்குவமாக டீல் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அதனால படைத்தவர் அவரா இருக்கிற அப்படின்னால் அவர் தான் நம்முடைய சரீரத்தை ரட்சிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே கடைசியாக பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3:20 வாசிங்க. 3:20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மளோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆவியுள்ள தேவனாய் நம்மளோடு உலாவி கொண்டிருக்கிறார், உறவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் நம் கண்கள் காணும்படியாக அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரம் வரப்போறாரு. நம்ம கண்ணு பார்க்க போது அவரை நேருக்கு நேராக நீங்கள் இயேசுவை பார்க்க முடியும். நாம் என்ன பண்ணணும்னா அதை எதிர்பார்த்து காத்திருக்கணுமா. ஆண்டவரே, எப்போ நீங்கள் வர்றீங்களோ அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அது வரைக்கும் நான் இருக்கணும் ஆண்டவரே. விரும்புங்க, நல்லா ஆயுசோட வாழணும், நல்லா இருக்கணும், நல்ல ஜம்முன்னு வாழணும்னு விரும்புங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பயந்துடாதீங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னே என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. ஏதாவது ஆயிருமோ என்னாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நினைப்பது போல, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைப்பது போல இயேசு கிறிஸ்து 10:11 கிடையாது. ஒரே ஒருவர் தான், அவர் தான் இரட்சகர், அவர் தான் தெய்வம், அவர் தான் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர், நம் சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் மீண்டும் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்னவென்றால், இயேசு இந்த உலகத்தில் பிறக்காமல் போயிருந்தால் நீங்களும் நானும் பிறந்தது வீணாக போயிருக்கும். நீங்களும் நானும் பிறந்தது வீணாகாமல் வீணாகாமல் இருப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பாலை சும்மா வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஆனா ஒரு சொட்டு தயிரை விட்டு பாருங்க,
அந்த பால் தயிரா மாறிடும், கெட்டு போகாது. அடுத்த பொருள் அது மாறிடுது. ஹலேலூயா. ஒருவேளை நாம இயேசு மட்டும் பிறக்காம நாம மட்டும் இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா கண்டிப்பா பால் வெறும் பால் இருந்து கெட்டு போற மாதிரி தான். ஹலேலூயா. உங்களுக்கு புரியணும்னு தான் நான் சொல்றேன். ஹலேலூயா. அதனால இரட்சகர் நமக்கு பிறந்து விட்டதினால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இரட்சிப்பு உண்டு. கவலைப்படாதீங்க. இந்த வருஷ கடைசியில நாம என்ன பண்றோம், இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல டிசம்பர் மாதத்துல நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இரட்சகர் நமக்கு இருக்காரு. நீங்க யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அவர் உங்களை கரம் பிடித்து இரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை கரம் பிடித்து காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு உள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, பாஸ்டர் என்ன வாஸ்டர் வந்து என்ன பார்க்கல, பாஸ்டர் என்ன என்ன இதுன்னு விசாரிக்கல கேட்கல அப்படி சொல்ற ஆளுங்க யாருமே கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை. ஃபோன் பண்ணி கேட்குறேன், சொன்னோடனே ஜெபம் பண்ணுறேன். சோத்திரம், அவர் வேலையை அவர் செய்கிறாரு. நான் உங்களுக்கு யாரை காட்டி கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டைரெக்டாக டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால டைரெக்டாக அவரே உங்களோட டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஆண்டவரே ரட்சகரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏனென்றால் உலக ரட்சகர் அவர் தான். இந்த உலக ரட்சகன் அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவ்வளவுதான், முடிக்க போறேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, லேட்டா தான் ஆரம்பிச்சோம், அதனால முடிக்க போறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். மத்தையில் எழுதியிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், மகேந்திரன் நீ பிறந்ததுக்கு நோக்கம் என்ன? டேனியல். ஆமா, டேனியல் நீ பிறந்ததுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? ராஜி நீ சொல்லுப்பா, நீ பிறந்ததுக்கு ஏதாவது நோக்கம் வச்சிருக்கியா? ஏதாவது நோக்கம் இருக்கா? நீ சொல்லுமா, நெல்சன் ஏதாவது நோக்கம் இருக்கா? இது வரைக்கும் இல்லைங்க, இனிமேல் தான் ஏதாவது நீங்கள் சொல்லிக் கொடுங்க, வேணா நான் கேட்டுக்கிறேங்கிறியா. டைசன் நீ சொல்லுப்பா, ஏதாவது நோக்கம் இருக்கா? ஏ இந்த கனகராஜ் என்ன என்ன நோக்கம் சொல்லுங்க. அல்லேலூயா, வெரி குட், வெரி குட். சோத்ரா, அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிறப்பதற்கான ஒரு நோக்கம் கண்டிப்பாக வேணுங்க. நோக்கம் இல்லாமல் நம்ம வாழவே கூடாது. இயேசு பிறந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் பிறந்ததுக்கு நோக்கமே என்னன்னா, அவர் பிறக்கும்போதே தெரியும் நான் சாகத்தான் பிறக்க போறேன்னு. அதாவது நமக்கு வர மரணம் வேற, நமக்கு வர மரணம் பாருங்க, மனுஷனு பிறந்தா செத்துத்தான் ஆகணும்னு நாம சொல்றோம். ஆனா அவருக்கு அவர் எப்ப பிறப்பாரு, எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வாரு, எத்தனை வயசுல சாவாருங்கிறதும் தெரியும். எங்க இப்படி தெரிஞ்சுட்டு பிறந்தா நம்மளால இருக்க முடியுமா? நம்மளால இருக்க முடியுமா? நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன், இப்ப நாம எப்ப பிறப்போம், எப்ப இறந்து போவோம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? பக்கு 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 பக்குன்னு இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஊழிய செய்ய ஆரம்பிச்சார். 33.5 வயசுல சாகுறாருங்க. அந்த 33 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த 6 மாசம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நாமளா இருந்தா ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏ இருக்குமா இருக்காதா? ஏங்க ஏன் உங்களுக்கெல்லாம் உயிர் மேல ஆசை இல்லையா? செத்தா செத்துட்டு போறோம் அப்படியே இருக்கீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே அப்படியே ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி என்ன நெல்சன் சொல்லுப்பா, அப்படி ஒரு பிக்சட் ஆயிருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பத பதைக்கும், சாப்பிட முடியாது. ஒன்னும் எப்படியாவது இந்த உலகத்தை சுத்திட்டு வந்துடும்டா சாகரத்துக்குள்ள அப்படின்னு தோணும். இல்லைன்னா என்ன பண்ணுவான், சாகரத்துக்குள்ள எல்லாத்தையும் தின்னு அனுபவிக்கணும் அப்படின்னு தோணும். இல்லைன்னா சாகரத்துக்குள்ள எல்லா பாவ வாழ்க்கையிலும் ஈடுபடணும். இவ்வளவுதான் செய்ய முடியும் மனுஷனால. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அவருக்கு தெரியுங்க, இரட்சகர் பிறக்கும் போதே அவருக்கு தெரியும் இத்தனை வயசுல நான் சாக போறேங்கிறது அவருக்கு தெரியும். அவர் தெரிந்தேதான் பிறந்தார். பிறந்தது எதற்காக அப்படி என்றால், நான் மரிப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நான் மரிப்பது என் பிள்ளைகளுக்காக. அது முதல் அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய மரணம் சாதாரணமா இருக்கக்கூடாது. இயேசு கற்றுக் கொடுக்கிறார், இந்த நாள்ல ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், நம்ம சாவு சாதாரணமா இருக்கக்கூடாது. நம்ம செத்தா ஒரு கூட்டம் சாகிற வரைக்கும் நம்மளை பேசணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த மாதிரி தான் வாழணுங்க கிறிஸ்தவன். ஆமாம், மிஷனரிகள் எல்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு
ஊளிய செஞ்சிட்டு இயேசுவை சொல்லிட்டு செத்து போனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எங்கயாவது ஒரு மூலையில பாத்தீங்கன்னா யாதா ஒரு மிஷனரி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க சேலத்துல அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்க யாரு நினைக்கிறீங்க மிஷனரி? கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சரி ஓகே. இங்க கவனி, கையை கட்டு. குழந்தையா மாறிட்டியடா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நமக்கு இரட்சகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இரட்சகர் பிறந்தது ஒரு மிகப்பெரிய பாக்கியங்க. நீங்க இயேசுவை இன்னைக்கு நம்பி இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் அப்பத்துக்கு அலைந்து திரிபதில்லை. நம்ம எங்கேயும் யாருக்கிட்டையும் கை நீட்டவே வைக்க மாட்டாருங்க. நீங்க உண்மையா இயேசு மட்டும்தான் எனக்கு எல்லான்னு நம்பி வாழ்ந்து வாழ ஆரம்பிங்க, கொஞ்ச நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். நீங்க மனுஷனை நம்பினீங்கன்னா காலம் புற யார்கிட்டயாவது கையேந்திக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா கர்த்தரை நம்பி பாருங்க, அவர் உங்களை நடத்துற விதம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள. அப்ப முக்கியமான விஷயம் பார்த்தியா, நீ இது அமுத்தினதுனால எனக்கு மறந்துட்டேன் பத்தியா கவனி. என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. எதற்காக நான் பிறக்கிறேன் என்றால், என் உலக மக்கள் அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக என் உயிரை கொடுக்கவே நான் பிறக்கிறேன். அதுக்காக தான் அவர் பிறந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நாம ஒரு 10 பேரையாவது காப்பாத்துறதுக்கு பிறந்திருக்கணும். உண்மையா இல்லையா? இந்த கிறிஸ்மஸ்னால ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கங்க. இயேசு இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்ற, பாவத்திலிருந்து மீட்டெடுக்க மனிதனாய் இந்த பூமியில் அவதரித்தார். நான் இந்த நாளில் ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் மரிப்பதற்குள்ளாக ஒரு 10 பேரையாவது வாழ வச்சிடணும். ஒரு 10 பேரையாவது நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஒரு 10 பேருக்காவது கஞ்சி ஊற்றணும். அல்லேலூயா. உங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கலாம், நான் குடும்பத்தை நடத்துகிறதே கஷ்டமாக இருக்குங்கன்னு. நீங்கள் 10 பேரை வாழ வைக்கணும்னு நீங்கள் அதுக்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிங்க, உங்கள் குடும்பத்தை தானாக ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்தும் கூட நாம் திருவிருந்து பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். திருவிருந்து எடுக்கிறவர்கள் முன்பதாக வந்துருங்க, எழுந்து நின்றுக்கங்க. ஏன்னா